அண்மை செய்தி, தருமபுரி அருகே தனியார் பள்ளியில் பங்குதாரர் ஆக்குவதாக ஆசை காட்டி 12 கோடி ரூபாய் மோசடி செய்த தனியார் பள்ளி தாளாளர் உட்பட 15 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பள்ளி தாளாளருக்கு உடந்தையாக இருந்த வட்டார கல்வி அலுவலர் உட்பட 3 பேரை தருமபுரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், தருமபுரி அருகே தனியார் இன்டர்நேஷனல் பள்ளி பங்குதாரராக ஆசை வார்த்தை கூறி பள்ளியின் தாளாளர் முனிரத்தினம் என்பவர் 12.23 கோடி பலரிடம் மோசடி செய்த வழக்கில் உடந்தையாக இருந்த ஆலங்கையம் வட்டார கல்வி அலுவலர் சித்ரா உட்பட 3 பேரை தருமபுரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கிரீன் பார்க் இன்டர்நேஷனல் பள்ளியில் பள்ளியின் தாளாளர் முனிரத்தினம் என்பவர் கடந்த 2016 பள்ளியை தொடங்கும் போது பள்ளியில் பங்குதாரர்களாக ஆக்குவதற்கு தனியார் பள்ளி பங்குதாரர்களாக ஆக்க நாளிதழ்களில் விளம்பரம் செய்துள்ளார். அந்த விளம்பரத்தை கண்டு பல பேர் இடைத்தரகராக செயல்பட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் நாற்றம்பள்ளி பகுதியை சேர்ந்த, அதாவது ஆலங்கையம் வட்டார கல்வி அலுவலர் சித்ரா என்பவரும் அதேபோல் எவரெஸ்ட் முனிரத்தினரும் பங்குதாரர்களாக நாளிதழ் அடி விளம்பரத்தின் அடிப்படையில் கிரீன் பார்க் கல்வி நிறுவனத்தில் முதலீடு தொகையை ஈட்டுவதற்காக இந்த ஆலங்கையம் வட்டார கல்வி அலுவலர் சித்ரா மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நாற்றம்பள்ளி பகுதியை சேர்ந்த சம்பத் என்பவரும் அதே போல வட்டார கல்வி அலுவலர் சித்ராவின் கணவர் செல்வம் ஆகிய 3 பேரும் பங்குதாரர்களிடம் முதலீடை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்துள்ளனர். இதேபோல் பலரிடம் சுமார் 12.23 லட்சம் 12.23 கோடி இடைத்தரகராக செயல்பட்டு பள்ளியின் தாளாளர் பண மோசடி செய்த வழக்கில் இவர்கள் இடைத்தரகராக இருந்து செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் நாற்றம்பள்ளி பகுதியை சேர்ந்த வாத்து சாதி என்பவர் 85 லட்சம் தங்களிடம் பண மோசடி பெற்று பங்குதாரர்களாக ஆக்குவதாக கூறி ஆலங்கையம் வட்டார கல்வியாளர் அவரது கணவர் உட்பட 3 பேரும் தன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என்று தருமபுரி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இரவு நாற்றம்பள்ளி பகுதியில் கத்தாரி பகுதியில் உள்ள சித்ராவின் வட்டார கல்வியாளர் சித்ராவின் வீட்டில் அவரும் அவருடைய கணவரும் கைது செய்துள்ளனர். அதே போல நாற்றம்பள்ளி பகுதியை சேர்ந்த தனியார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் சம்பத் என்பவரும் கைது செய்து 3 பேரையும் தருமபுரி அழைத்து சென்று அங்கு தீவிர விசாரணை மேற்கொண்டு இவர்கள் 3 பேரையும் சிறையில் அடைத்துள்ளனர். இதே போல் 100க்கும் மேற்பட்டவருடன் அந்த பள்ளியின் தாளாளர் சுமார் கோடிக்கணக்கிலான பணத்தை பங்குதாரர்களாக முதலீடு செய்வதாக கூறி மோசடி செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கானது 3 வருட காலமாக நடைபெற்று வந்துள்ள நிலையில் முனிரத்தன் பள்ளியின் தாளாளர் என்பவர் தலைமறைவாக உள்ளவரை குற்றப்பிரிவு போலீசார் தேடி வரும் நிலையில் தற்போது இவர்கள் 3 பேர் இடைத்தரகர்களாக செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி வீரராகவன்.